ஹலோ, ஐஎம்சிகே. திருவள்ளூரில் ஒரு காலேஜ் இருக்குது, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஆர்ட்ஸ் காலேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆங்கிலத்துறை பேராசிரியர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட வீட்டுக்கு கூப்பிட்றாரு. அந்த ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றி தான் அந்த வீடியோ டீட்டெயிலாக இருக்க போது. அந்த வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ கீழே இருக்க கிளியர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அதை பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வெயிட் பண்ணுவோம், அவங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவள்ளூரில் ஸோ உலகநாதன் நாராயணசுவாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா பிஎம் மகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துறை பேராசிரியர்னு சொல்லலாம், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் பார்த்திங்க அப்படின்னா அங்கே படிக்கக்கூடிய மாணவிகளிடம், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எப்படி பேசுகிறார் அப்படின்னா வீட்டுக்கு கூப்பிட்றாரு, எப்படின்னா ஒரு நட்பை வளர்க்குறதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த அதாவது அந்த ஆசிரியர் மேலே ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. பட் கம்ப்ளைண்ட் பண்ணபடி இருக்குது சரிங்களா. அதோடய ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ஆடியோவை இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து கேளுங்க. ஹலோ ஹலோ, என்னம்மா சொல்லுங்க சார். ஆ, நான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்கு வரியான்ட்டு அடுத்த வாரம். எதுக்கு சார்? சும்மா தான். எதுக்குன்னு சொல்லுங்க சார். எதுக்கு உங்கள் வீட்டுக்கு நான் வரணும்? நீ விருப்பப்பட்டா வா, அதுக்காக சொல்கிறேன். எதுக்கு சார்? அது சொல்லுங்க முதல்ல. ம், எதுக்கு நான் எதுக்கு வரணும்? இல்லை, நீ இப்போ லாஸ்ட் செமஸ்டராக இருக்க. சரிங்க சார். நட்பு வளர்க்கறதுக்கு தான். எனக்கு நட்பெல்லாம் தேவையில்லை சார். சார், ஒரு டவுட் எனக்கு. சொல்லுமா. என்ன எதுக்கு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றீங்க? இல்லைம்மா, நீ வாக்கே வா, வரணும்னா வா, அதுக்காக சொன்னேன். இல்லை, நீங்கள் திடீர்னு இப்படி கேட்குறீங்களே, எதுக்கு கேட்குறீங்க? இல்லை கேட்டம்மா, வேற ஒன்று இல்லை. நீங்கள் எதை நினச்சி நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. இல்லைம்மா, நட்பு வளர்க்கறதுக்கு நீ அதுக்காக வா கேட்டேன். ஓ அப்படிங்களா, எனக்கு தேவையில்லை சார் அதெல்லாம். சரி சரி. ஏன் அப்படின்னா அந்த ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க. அந்த ஆடியோவில் எந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியும். அந்த ஆசிரியர் சரிங்களா, பிஎம் மகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஆசிரியர்னு சொல்லக்கூடாது, வேறு விதமாக கூப்பிடலாம் சரிங்களா. இருந்தாலும் வேணாம் சரிங்களா. அந்த ஒரு பார்த்தீங்க, அவர் எப்படி கூப்பிட்றது ஆசிரியர்னு சொல்லக்கூடாது. பட்டு சரி, அது ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்டாஃப் அந்த மாணவிகிட்ட ஸ்டூடெண்ட்கிட்ட நைட்டு கூப்பிட்றாரு, நைட்டுன்னு இல்லை. ஸோ வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்றாரு. எதுக்கு அப்படின்னா நட்பை வளர்க்குறதுக்காகவும் சரிங்களா. நட்பை வளர்க்குற எந்த மாதிரி நட்பை வளர்க்குறதுக்காக. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா சுதாரிச்சிக்கிட்டு இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அப்படி சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா கம்பல் பண்ணுறாரு. பரவாயில்ல, ஃபைனல் இயர் படிக்கிறாங்க போல அந்த ஸ்டூடெண்ட் சரிங்களா. ஃபைனல் இயர் படிக்கும்போது ஏன்னா காலேஜை விட்டு போக போகிறாங்களாம். ஸோ அதனால் நட்பை வளர்த்துக்கிறாங்களாம். எதுக்காக நட்பை வளர்த்துக்கணும்னு தெரில. பட் காலேஜுக்கு வர்றாங்க, பேசலாம்லாம். ஸோ அதனால் அதை விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா நட்பை வளர்த்துக்கிறாருங்களாம். அந்த ஆடியோ பார்த்திங்கன்னா எவ்வளோ கேவலமாக இருந்ததுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா டீச்சர் ஸ்டாஃப்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து நல்ல வழியில் கொண்டு போகணும் சரிங்களா. நம்மளை வந்து தீய வழியில் கொண்டு போகிறதுக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. பட் இந்த ஆடியோ, அது பிஎம் மகேந்திரன் சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் பார்த்திங்கன்னா எவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்காருங்கிறது நமக்கு தெரியும். நட்பை வளர்க்குறதுக்காக வந்து வீட்டுக்கு கூப்பிட்றாரு ஒரு பொண்ணை சரிங்களா. நல்ல வேலைக்கு அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே சுதாரிச்சிக்கிட்டு அப்படிலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் திருப்பி கேட்குது சரிங்களா. எதுக்காக சார் நீங்கள் கூப்பிட்றீங்க, என்ன ரீசன், நீங்கள் கூப்பிட்ற விதமே வந்து தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாங்க நட்பை வளர்க்குறக்காக மட்டும்தான் கூப்பிட்றாங்க. பட் அவர் மேலே இன்னும் ரெண்டு மூணு கம்ப்ளைண்ட்லாம் இருக்கான் சரிங்களா. இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் அங்கே கல்லூரி முதல்வர்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கமிட்டி ஒன்று வச்சு ஸோ இதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு வந்து அங்கே இருக்க மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வித நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டுருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய காலேஜில் நடந்துகிட்ருக்கு. ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒய்ஃப் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தான் ஒரு ஃபேமிலி இருக்குது அந்த ஸ்டாஃபுக்கு, காலேஜ் ஸ்டாஃபுக்கு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்து உங்கள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை போட்டு ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா பெண்களை தான் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி இவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா பொண்ணுங்க வந்து ரொம்பவே பாவம் சரிங்களா. இப்போ இருக்க அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த மாதத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட் இறந்துருக்காங்க, ஃபீஸ் கட்ட முடியல இறந்துருக்காங்க, எவ்வளோ வந்து இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அதுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா இந்த இவர் சரிங்களா, இந்த காலேஜில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கேவலம். அப்படி என்ன தான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு மோசமான ஒரு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் சரிங்களா. ஒரு எஜுகேஷன் பாருங்கள், ஒரு காலேஜ் எப்படி, எந்தெந்த காலேஜ் எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய காலேஜில் இருக்க மாட்டிருக்கு சரிங்களா. இப்போ தான் ஒன்று ஒன்றா வெளியில் வந்துட்டுருக்கு. பட் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன், உங்கள் காலேஜில் யாராவது இப்படி பண்ணாங்க அப்படின்னா இதே மாதிரி, அது எந்த விதமாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிஎம் மகேந்திரன் அந்த காலேஜ் ஸ்டாஃப் சொல்லி அந்த ஆசிரியர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா
எனக்கு பிரிண்ட் அவுட் போட்டுதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த மாணவிகிட்ட. ஆக மொத்தம் எப்படின்னா அந்த மாணவி வந்து வீட்டுக்கு வரணுமா, எதுக்கு வீட்டுக்கு வரணும், அதுக்கு பிரிண்ட் அவுட் போகணுமா, அந்த ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. ஸோ அவர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கான் சரிங்களா. அதெல்லாம் என்னாச்சுன்னே தெரில, பட் இந்த மாணவி மட்டுமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கு மத்தியில் இருந்தால் நடவடிக்கையே எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த காலேஜிலேருந்து. பட் ஆனால் அவங்க கமிட்டி மட்டும் ஒன்று வச்சு ஏதோ ஃபைல் மாதிரி சென்ட் பண்ணியிருப்பாங்க போல், அதான் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னுமே அங்கே இருக்க மாணவர்கள் சொல்கிறாங்க எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கலை அந்த காலேஜிலேருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னா இனிமேல் உங்கள் காலேஜில் ஏதாவது இப்படி பண்ணாங்க இல்லை வந்து ஸ்டாஃபே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கார் ஸ்டூடெண்ட்கிட்ட அப்படின்னா எப்படியாவது வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இல்லை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களே நீங்கள் போய் உங்கள் அப்பா பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இமீடியட்லி வந்து அந்த காலேஜ் பிரின்ஸிபல்கிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னா நீங்கள் இன்ஃபார்மாக கரெக்டாக வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க சரிங்களா. இதெல்லாம் பண்ணுங்கள். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி போல்டாக இல்லாமல் நிறைய வந்து சூசைட் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ வெளியில் தெரிஞ்ச அசிங்கமாயிரும், மற்ற பேருக்கு தெரிஞ்சால் தப்பாக நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அசிங்கப்பட வேண்டியது அவமானப்பட வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க தான். ஸோ உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் அசிங்கப்பட தேவையில்லை சரிங்களா, நீங்கள் நேர்மையாக கரெக்டாக இருக்கீங்க. அசிங்கப்பட வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க தான். ஸோ நீங்கள் இப்படி மாதிரி டெத்து சூசைட் அட்டம் பண்ணுறதுனால நீங்கள் தான் எதுவும் தப்பு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி மாறிடுது. ஸோ இந்த மாதிரி சூசைட் அட்டம் வந்து யாருமே பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு சரிங்களா. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக போயிட்டு போல்டாக வெளியில் போய் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. வெளியில் எந்த ப்ராப்ளம் வந்தால் வெளியில் சொன்னால் தான் வந்து அதுக்கு வந்து தீர்வு என்பது ஒன்று கிடைக்கும். நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து வேஸ்ட்டு எதுவுமே கிடைக்காது. சூசைடு வந்து அட்டன் பண்ணுறது வந்து ஒரு தப்பான வழி சரிங்களா. அந்த சூசைட் அட்டம்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. வெளியில் போய்ட்டு போல்டாக சொல்லுங்கள் சரிங்களா. இந்த நாய் பார்த்தீங்க அப்படின்னா இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கு, இதுக்கு சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணும் சரிங்களா. அண்ட் இந்த ஒரு நியூஸ் அவங்கக்கிட்ட வந்து சேர்த்தேன், எனக்கு கிடைச்ச அப்டேட்டு. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்புறம் வீடியோ கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் மட்டும் இல்லாமல் இந்த ஆசிரியரை பற்றி எப்படிலாம் திட்டம் ஓகேல கமெண்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை நீங்கள் கலக்கையில் கமெண்டை சொல்லலாம் தாராளமாக. அண்ட் ஐ லைக் சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற டேர் பில்லை எனக்கு வீட் பண்ணி ஆர்டர் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பேட்லாம். பை நன்றி.